நாம இன்னைக்கு ஏர் பேக்கை பற்றின சிறப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏர் பேக்கில் கிராஸ் சென்சிங் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவர் வந்து அலன் பிரீட். இவர் வந்து அமெரிக்காக்காரர். இவர் வந்து 1968 கண்டுபிடிச்சிட்டாரு. வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த வண்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டுன்ற கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ஏர் பேக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. எந்த வருஷன்னு பார்த்தீங்கன்னா 1971 இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் எல்லா கார்லேயும் வந்தது பார்த்திங்கன்னா 1998 தான் மேக்ஸிமம் எல்லா கார்லேயுமே கொண்டு வந்தாங்க. வண்டி வந்து 16 கிலோமீட்டர் வேகத்தில் போய் ஆக்சிடென்ட் ஆகும்போது மட்டும்தான் ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகும். அது கம்மியான வேகத்தில் போய் நீங்கள் மோதும் பொழுது ஏர் பேக் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதாவது கிராஸ் சென்சார், இன்ஃபுலேட்டர், சோடியம் ஆக்சைடு, இதெல்லாம் வந்து இதில் ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ். நீங்கள் மோதும் போது பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து இன்ஃப்ளேட்டருக்கு வந்து அனுப்புவோம். அது இன்ஃப்ளேட்டர் என்ன பண்ணால் எரிய ஆரம்பிச்சிடும். எரிய ஆரம்பிக்கும் போது உள்ள இருக்கிற சோடியம் ஆக்சைடு வந்து நைட்ரஜன் கேஸாக ஃபார்ம் ஆகி அந்த ஏர் பலூனை வந்து விரிவடைய செய்யும். இது மாதிரி தான் ஏர் பேக் வந்து வேலை செய்யும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் 0.1 செகண்ட்லேயே நடந்து முடிஞ்சிடும். அதேமாதிரி ஏர் பேக் ஓப்பன் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டிருந்தால் தான் ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகும். ஏர் பேக்கோட வேலிட்டி பார்த்திங்கன்னா 10 வருஷம். அதுக்கு மேலே நீங்கள் திரும்பி அந்த ஏர் பேக் வந்து சர்வீஸ் பண்ணி திரும்பி வேறு ஏர் பேக் தான் ஃபிட் பண்ணணும். அதேமாதிரி ஏர் பேக் ஃபுல்லாக விரிஞ்சோன்னே திரும்பி அது ஆட்டோமேட்டிக்காக கேஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். அந்த பலூன் விரிவடைகிறத பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வந்து அது நல்லா வேகமாக விரிவாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு விதமான ஒரு சத்தம் வந்து வரும், டம்முன்னு ஒரு சத்தம் வரும். அப்போ வந்து லைட்டாக புகையும் லைட்டாக அப்படியே வரும். அந்த சோடியம் வந்து எரியறதுனால லைட்டாக கொஞ்சம் புகை வரும். அதே மாதிரி ஏர் பேக் ஓப்பன் ஆகக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த ஃபோன் மவுண்ட் பண்ணுறது இது மாதிரி பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா ஏர் பேக் வந்து சரியாக ஓப்பன் ஆகாது. நீங்கள் அந்த ஏர் பேக் இருக்கிற இடத்த போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஓப்பன் ஆயிரும். ஏர் பேக் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் மாற்றிடணும். அதேமாதிரி ஏர் பேக் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆனில் இருந்தாலும் சரி ஆஃபில் இருந்தாலும் சரி வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆயிரும். ஏர் பேக்கில் இருந்து அந்த சென்சாரில் இருக்கிற சர்க்யூட் பார்த்திங்கன்னா கோல்டு ஒயரால் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.